Hi friends, ellaru eppadi irukkeenga? Innikku oru superana oru beautifulana vlog dhaan paaka poringa. ஆமாங்க, நம்ம வீட்டில் இருக்க டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 seats. ஸோ அதில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன், சின்ன சின்ன ஐடியாஸ், எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபை ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய டைனிங் டேபிள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடது வந்து 4-seater டைனிங் டேபிள். இது வந்து நம்ம க்ளீனே பண்ணலை, கொரோனா வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கவர் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி அப்படி அப்படியே வச்சுருந்தது. நான் இன்னும் க்ளீனே பண்ணலை. எல்லாமே அங்கே டேப்லெட்டு, அதுக்கப்புறமா ஹேண்ட் சானிடைசர் எல்லாமே மேலே இருந்தது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா வீடியோ பண்ணால் அது மற்றவங்களுக்கு சில பேருக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக தான் நான் இதை வந்து வீடியோவாக பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ஒன்றுன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டில் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த லிக்விட் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம். உட்டுன்றதுனால நம்ம ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறமா ஃபேன் போட்டு விட்டுருங்க. ஒரு 5 minutes அது வந்து நல்லாவே காஞ்சிரும். ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுங்க. எல்லாத்தையும் நல்லா மூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா செவரோட ஒட்டி தான் போட்டிருப்பேன். இந்த சைடு 2 chairs அண்ட் இந்த சைடு 2 chairs ஒன்றா சேர்த்து போட்டிருப்பேன். செவரோட ஒட்டி போட்டிருப்பேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. யாராவது வந்தாங்கன்னா மூவ் பண்ணி அந்த சைட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் அப்படி தான் போட்டிருக்கேன். பட் இப்போ வந்து உங்களுக்காக நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு காமிக்க போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து தொடச்சாச்சு. சீட்டிங்கும் அந்த சைட் ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி நமக்கு கிடைக்குது டேபிள் கவர். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து 4-seaterக்கு பதிலாக தெரியாமல் 6-seater போட்டுட்டேன். அதனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை வந்து நான் மடித்து போட்டிருக்கேன், திருப்பி போட்டேன், அதனால தான் திருப்பி போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லா சைடும் சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா 6-seaterோட கிளாத். பட் நம்ம வந்து 4-seater போடுறதுனால நான் வந்து 2 மடித்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட போகிறோம். இந்த ஷீட் பார்த்திங்கன்னா நமக்கு அமேசான்லேருந்து வாங்கினேன், நான் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். சைடில் வந்து நல்ல அழகாக ஒரு பூ மாதிரி ஒயிட் லேஸில் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வந்து மேலே போட்டுக்கலாம். ஏன் இது போடுறோன்னா, நம்ம வந்து மேலே மேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மேட் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த ஷீட் போட்டுவிட்டால் நம்ம அப்படியே தொடச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஃபுட் ஏதாவது சிந்துனா கூட நம்ம வந்து அப்படியே ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். கீழே இருக்க கிளாத்தில் வந்து அது படாது, அதுக்காக தான் இது நம்ம மேலே போடுறது. மோஸ்ட்டாக நீங்கள் ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேலே இது மாதிரி ஒரு ஷீட் போட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைனா உங்களுக்கு காற்று அடிச்சுது அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக கீழே இறங்கி வந்துடும். ஃபுல்லாக எல்லா சைடும் ஒரே மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. சேர்ஸ் எல்லாம் எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரேஸ் வாங்கியிருக்கோம். அந்த ட்ரேஸோடு சேர்ந்து கேண்டில் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் ஹோல்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட அமேசான் ஷாப்பிங் ஹாலில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் இந்த ட்ரே எல்லாம் நான் போடலை, நான் இப்படியே காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல உட்டன் ட்ரே, நல்ல ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது சைட்லலாம் நல்ல உட் மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா 3 trays, அதில் 1 tray நான் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்ட் 2 ஒன்று போட போகிறேன், அதோட டீட்டெயில்ஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் மீடியம் சைஸும் அதோட ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன், லார்ஜ் வந்து நான் கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 3 holders நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டைரெக்ஷனில் வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த டைரெக்ஷனில் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட் பவர், நமக்கு வந்து அந்த காஞ்ச பெட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. நான் வந்து ஹோம் சென்டர்லேருந்து வாங்கினேன்,
அது பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். அதில் வந்து மைல்டாக ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அதாவது நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மெல் இருக்கும் அதில். அது வந்து அந்த ஸ்மெல் போயிடுச்சுனா கூட அதுக்கு வந்து நமக்கு ஸ்ப்ரே விற்குது ஆன்லைனில், அதை வந்து வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எப்படி இருந்தாலும் அதுலேருந்து ஒரு மைல்டு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பிங்க் கலர் வாங்கியிருக்கேன். பிங்க் அண்ட் ரெட் காம்பி அது மாதிரி இருக்குது. இந்த கலர் ரொம்ப சூப்பராக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ கொரோனா டைமில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து வேறு கவரில் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ நம்ம போட்டு தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். பாருங்கள், ரொம்ப அழகாக ஆயிடுச்சு ட்ரேவே. இப்போ இந்த ட்ரேயில் வந்து நம்ம கேண்டில் வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு காமிக்கிறேன். ஸோ மூணு கேண்டில் எடுத்திருக்கேன் நான். எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உள்ளே வச்சு நீங்கள் வந்து கேண்டிலை வந்து ஏற்ற முடியாது. ஏன்னா அது வந்து உள்ளே வச்சு ஏற்றுனீங்கன்னா கையில் வந்து ஃபயர் படுற மாதிரி இருக்குது. நான் ட்ரை பண்ணிட்டேன் நிறையா, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வெளியே வச்சு நம்ம ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஃபுல்லாக ஏற்றிட்டு அப்படியே எடுத்து கேண்டிலை உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வைக்க போகிறோம். அது ஏற்றினதுக்கப்புறம் பாருங்கள் அதோட லுக்கே மாறிடும். ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு டைனிங் டேபிளில் சென்டரில் வைக்கிறதுக்கு ஒரு பீஸ் வேணும்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா திங்ஸோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ட்ரே இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரேயில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த உடன் ட்ரே நம்ம சர்க்கிளாக இருக்குது. ஸோ சென்டரில் இது மாதிரி ஒரு கேண்டில் ஹோல்டர் வைக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே வந்து நமக்கு போலாக கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி, இந்த லிக்விட், இது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸிங் ஆயில். ஸோ இதை வந்து நம்ம அந்த தண்ணியில் வந்து ஒரு 5 ட்ராப் விடணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். கீழே ஊற்றாதபடி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஆயிலை வந்து ஒரு 5 ட்ராப் விடலாம். இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேங்க, நான் ஹாலில் பண்ணேன்னா இது வந்து ஆல் ஃபுல்லாகவே நல்ல ஸ்மெல் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அஞ்சு ட்ராப் விட்டாச்சு. இது வந்து நமக்கு வந்து ப்ளெயினாக இருக்கு இல்லையா, நம்ம அதனால் சுற்றி வந்து அதே மாதிரி பாட் பவுரி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு லைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அடியில் வந்து உங்களுக்கு இது மாதிரி கேண்டில் வச்சோன்னா மேலே இருக்க அந்த ஃபுல்லாக அந்த செராமிக் ஃபுல்லாக சூடாகிட்டு உள்ளே இருக்க தண்ணி ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டு அதிலிருந்து அந்த ஸ்மெல் வரும். உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபயர் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்மெல் வரத்துக்கு ஒரு 10 minutes ஆகலாம். ஏன்னா உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா சூடாகி தான் நமக்கு அந்த ஸ்மெல் வரும். பட் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக இதை வாங்கலாம். நான் உங்களுக்கு எல்லாமே இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது எனக்கு தெரிஞ்சு 250 or 300 rupees தான். நான் உங்களுக்கு ரேட் எனக்கு கரெக்டாக தெரியல, நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா அமேசான் பொறுத்த வரைக்கும் ரேட் மாறிட்டே இருக்குது. நான் வாங்கும்போது வேறு ரேட் இருக்குது, இன்றைக்கி பார்க்கும்போது வேறு ரேட் இருக்குது. அதனால் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 3 ட்ரே வேண்டாம், இது மாதிரி சிங்கிளாக போதும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி தைரியமாக வாங்கிக்கலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்குது. பேக்கில் இருக்க குட்டி ட்ரேயில் நம்ம 2 கிளாஸ் வச்சாச்சு, தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் வச்சு இதையும் நம்ம வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்துலேயும் வச்சுருக்கேன் பாருங்கள், இதுலேயும் வச்சாச்சு. ஸோ இதுலேயே நம்ம அந்த பெட்டல்ஸ் இருக்குது இல்லைங்களா,
காஞ்சி போன பெட்டல் ஸ்பாட் பவுரி, ஸோ அதை ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கவர் வாங்கினீங்கனாவே இந்த மாதிரி ரெண்டு ட்ரேயில் ஃபிக்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்தையும் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா சைடும் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல்லும் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. எல்லாமே சூடானதுக்கப்புறம் நமக்கு அந்த ட்ரை லீஃப் அந்த இதுலேருந்தும் வரும் ஸ்மெல்லு. அதே மாதிரி நான் இங்கே ஏற்றி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுலேருந்தும் வரும். ஈவினிங் வந்து நம்ம மெடிடேஷன்லாம் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் அந்த ஸ்மெல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சைடும் நம்ம போட்டாச்சு, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு கேமராவை அந்த சைட் காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி சிம்பிளாக இது மாதிரி கூட சென்டரில் வச்சுக்கலாம். எது வேணாலும் இது வச்சுக்கலாம், இல்லைன்னா சென்டரில் இந்த ட்ரே வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் போட்டிருக்கோம், சைட்லலாம் நமக்கு போடலை. ஸோ அது எல்லாத்தையும் மூவ் பண்ணி விட்டுலாம். ஸோ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. இதை மாதிரி சிம்பிளாக கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் டைனிங் டேபிள். ஏன்னா டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எங்கள் வீட்டில் வந்து லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். பாருங்கள் இது நைட் லைட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நைட்டில் வந்து இப்படி தான் இருக்கும் லுக். இது வந்து மார்னிங் நான் எப்படி இருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சைடில் வந்து ஃப்ரூட் போல் வச்சுருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் டே வீடியோ. ஆக்சுவலாக எப்படி வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு வெளிச்சத்தில் காமிக்கணுன்றதுனால உங்களுக்கு நல்ல லைட்டிங் இருந்தது, அதனால் எடுத்தேன். அண்ட் டைனிங் டேபிள் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ கொஞ்சம் நட்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், இவ்வளோ நாள் கிடைக்கல, இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு இப்போ ஒன்று ஒன்றா நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே நட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் டைனிங் டேபிளில் வைங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறது டைனிங் டேபிளில் தான். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நட்ஸ் எல்லாம் உள்ளே வைக்காமல் இது மாதிரி டைனிங் டேபிளில் வச்சோம்னா நம்ம டெய்லி நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். டோர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் சானிடைசரும் இங்கேயே வச்சுருக்கேன். ஏன்னா வந்ததுக்கப்புறம் சானிடைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நட்ஸ் எல்லாமே நம்ம பாட்டிலில் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சாச்சு. என்னென்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஆப்ரிகாட் வச்சுருக்கேன். இதில் வந்து பிஸ்தா இருக்குது. இதில் ஆல்மண்ட் பாதாம் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா டேட்ஸ் இருக்குது. இன்னொன்றுத்தில் பார்த்திங்கன்னா வால்நட்ஸ் இருக்குது. இப்போ கொரோனாக்கு அப்புறமா நிறையா நமக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது உடம்பில். உடம்பில் இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் போன மாதிரி ஆகிடுது. ஸோ எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் பேக் ஆகிறதுக்கு நம்ம இது மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே நம்மளோட டெய்லி டயட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கொரோனா வந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறையா சாப்பிடுங்க. இந்த டைமில் கண்டிப்பாக எல்லாமே நம்ம நிறையா எடுத்துக்கிட்டால் நமக்கும் ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நைட் எடுத்து சில சில பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா.